படம் நல்லா இருக்கு ப்ரோ. கேமராமேனும் மியூசிக் டைரக்டர்னால தான் படம் தூக்கி கொடுத்துருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல த்ரில்லர் மூவி, நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்டர்வல் வரைக்கும் எனக்கு படம் என்ன கான்செப்டில் கொண்டு போகிறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனால் கடைசியாக வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த போலீஸ் அவங்களும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும்போது ஓ இதுதான் கதை அப்படின்னு புரிய வந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காகவே இருக்குது படம் ஃபுல்லாக, ஃபேமிலியோடு வந்து பார்க்க முடியுமா? டார்க்காவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பார்க்கலாம். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் படத்துலலாம் இல்லை. ஒரு பேய் படம் எஃபெக்ட் நிறைய வச்சுருந்தாங்க. இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு. அது வந்து பேய் படம்ன்றது வேறு, இது வந்து இந்த பலி கொடுக்கறத இது பண்ணி தானே போனாங்க, அதனால அதில் வந்து ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஓகேண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிச்சிருந்தது இந்த ஈசா கேரக்டர், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. எல்லாமே பிடிச்சிருக்குண்ணா. கடைசி வரைக்கும் அந்த இதுவை கொண்டு வந்தாங்க. அந்த ட்விஸ்ட் அக்செப்டபுளாக இருந்தது. அந்த கதையோட வர சொன்னாங்க இல்லைங்களா, ரெண்டு பேர் இந்த மாதிரி பிறந்தோம் அப்படின்ட்டு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதை நடுவில் வந்தது இன்னும் நல்லா இருந்துச்சு. தம்பி படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் எண்டிங்லன்னா கொஞ்சம் கொஞ்சம் காம்பியாக இருந்துச்சு. படம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ம், என்ன சொல்ல வர? என்ன படம் பாது? தெரியலையே. பேய் படம் எல்லாம் கொடுக்குறாங்க. நரபலி ஒரு மாதிரி பேய் படம் மாதிரி போகுது, பயந்தீங்களா? அவன் யூஸ்வலாக ஹாலிவுட் படத்துக்கு போயிட மாட்டான் சார். இது நல்லா இருந்துச்சு படம். இது ஆக்சுவலி ஹாலிவுட் படத்தை பேஸ் பண்ணி போகிற மாதிரி சாங்ஸ் இல்லை படத்தில், அது பெரிய அட்வான்டேஜ். சாங்ஸ் இருந்தால் கூட ஒரு இன்விட்டிவில் ஒரு பிரேக் மாதிரி தெரியும் நமக்கு. சாங்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போது ரொம்ப பெரிய விஷயம். செம்மையாக இருந்துச்சு. ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பார்ட் டூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நாங்கள். சீரியஸ்லி சீரியஸ்லி ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதா உண்மை. அதெல்லாம் ஓப்பன் டாக்காக சொல்கிறேன், ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு மாஸ் பண்ணதே பெரிய விஷயம் தான். பார்ட் டூ எதிர்பார்க்குறோம். இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. படம் கிளியராக இருக்குது. அதாவது இந்த மாதிரி மூவிஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கணும். இது உண்மையான விஷயம். இப்போ ரியல் ஃபேக்ட்ரிஸ் சொசைட்டியில் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த கொண்டு போயிருக்காங்க. சார் படம் பே அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தானே சார் அது. அதனால் இப்போ பெல்ட் ஒரு படம் பார்த்தீங்களா, ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அதே டாப் லெவலில் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் இதுவும் இருக்குது. நல்லா எடுத்திருக்காங்க. ஆ ஓகே சார். ஆனால் எனக்கு என்னென்னா கிளைமேக்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. செல்வம் திடீர்னு யூனிஃபார்மோட இருந்துச்சு வந்தது. ஒரு போலீஸ் ஃபோர்ஸே வரும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன் கிளைமேக்ஸில். ஏன்னா அவர் வேக்கப் ஆகி வரணும், இல்லை அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டரை ஃபுல் ஃபுல்லாக டிடெக்டிவ் மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க போலீஸ் கேரக்டரை. எனக்கு அங்கே தான் ஒரு சின்ன லாக் இருந்துச்சு. கெட்டவருன்னு தெரியல. அது ஒரு ட்விஸ்ட். ஓகே ஃபைன். பட் என்னென்னா ஒரு என்கொயரி போகிறாங்கன்னா ஒரு போலீஸ் ஒரு நாலஞ்சு பேர் என்கொயரிஸ் போவாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பெட்டாலியன் வரும். பட் இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவலாக மூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒன்று. பட் வந்து படம் சூப்பர் மூவி. ஓகே, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது. த்ரில்லர் சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்குது. படம் ஒரு மாதிரி இருட்டிலே எடுத்துருக்காங்க. ஏன்னா இது த்ரில்லராக இருக்குது. ஸோ இருட்டில் தான் எடுப்பாங்க. நமக்கு அந்த மூடை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. விஷுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. அண்ட் ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிரிப்ட். நம்ம வந்து ஸ்கிரிப்டை ரொம்ப கவனித்து பார்த்தோம்னா நல்லா சொல்லியிருக்காங்களே விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம வந்து அந்த படத்தை நல்லா புரிஞ்சு பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைங்க, அது வேறு, இது வேறு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதில் எப்படி காமிச்சிருக்காங்க நீங்கள் படத்தை வந்து பாருங்க. இல்லை, ஆமாம் 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 ஆமாம், எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுமே இருக்குது, எல்லாமே இருக்கு. சஸ்பென்ஸ் ஃபுல்லாக, த்ரில்லராக, ஹாரராக இருக்குது. படம் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். படம் வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும்.
டார்க்காக அப்படி இல்லை, நல்ல சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர், நல்ல மூவி வந்து, எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய மூவி இது. வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தா பேய் ஹாரர் மூவின்னு நினைப்பேன், ஆனால் வந்து ஹாரர் மூவி கிடையாது, இது வந்து வேறு மாதிரி எடுத்துருக்கு. நான் வந்து கதை சொல்ல முடியாதுல்ல. படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சது? படத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னா, நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதம், அடுத்தது வருது என்னன்னு நமக்கே தெரியல, அந்த மாதிரி எல்லாமே த்ரில்லிங்காக போயிட்டே இருக்குல்ல, அதுதான் பிடிச்சிருக்கு. அக்காலி மீனிங் வந்து எனக்கும் தெரியல, ஏதோ அரபிக் வேர்டுன்னு சொல்கிறேன், தெரியல. அதுலேயே சொல்லியிருக்காங்க அக்காலினா சொல்லியிருக்கா தெரியலையே. நான் வந்து வந்தப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். அந்த பிளாக் மேஜிக், அதை பற்றி பிளாக் மேஜிக்குன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு, அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து நல்லா பெட்டர், அவங்க பெட்டர், ரொம்ப பெட்டர், நல்லா பண்ணியிருக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்க. அப்புறம் நெசர் சார், இன்னொரு வேர்டு போலீஸ், யார் ஓ இருக்குது, அது வந்து கேரளாவிலேயும் நிறைய இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது எல்லாமே. வந்து படம் பார்த்து ஒரு ஆமாம் ஹாரர் படம் தான் நினச்சேன், ஆனால் ஹாரர் இல்லை, த்ரில்லிங் அண்ட் சஸ்பென்ஸ் மூவி. நல்லா இருக்கு, சூப்பரா நல்லா இருக்கு.